ஆண்டுகளாக நடக்கிறது என்றால் ஒரு கட்சியை ஒரு தலைவர் நடத்திவிடலாம், ஒரு சமூக கூட்டத்தை நடத்திவிடலாம், வேற எந்த பொறுப்புகளை வேணாலும் செய்யலாம், வேண்டாம் என்றால் தள்ளிவிடலாம். ஆனால் பள்ளி என்பது அப்படியல்ல. பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அரசை அரசிடம் சந்திப்பது, அவர்களிடம் சிக்கலை தீர்ப்பது என்பது எளிதான செயல் அல்ல. அந்த வகையிலே ஒரு பள்ளியை 33 ஆண்டுகளாக நடத்துவது என்பது இக்காலத்தில் அதுவும் தமிழ்நாட்டில் முடியுமா என்றால் முடியாது. நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளி அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நான் ஒரு இடைச்சருகல், அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, தமிழில் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்றதுக்கு நான் இன்றைக்கி திடீர்னு வந்தேன். அதனால் இங்கே பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த இந்த அமைப்பு சார்ந்தவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே பெரிய பெரியவங்களாம் வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வேல்முருகனை பற்றி எல்லாம் சொன்னாங்க, சண்டைக்காரங்கன்ற மாதிரி தான் எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வெளிப்படையாக சொல்லணும்னா அப்படி தான், உரிமைக்காக போராடும் போது கண்டிப்பாக சண்டை போட்டுத்தான் ஆகணும். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. நம்ம கெஞ்சினாலும் கொஞ்சினாலும் எதுவும் கிடைக்காது. நம்ம உரிமையை நாம் சண்டை போட்டு தான் பெற்றாகணும், அந்த நிலை தான் இருக்குது. அதனால் அவர் சண்டைக்காரர்ன்றதுனால கொஞ்சம் பிடிக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் சண்டைக்காரி இல்லை, எங்கே போனாலும் சண்டை தானே நமக்கு. அதனால் நியாயமான கோரிக்கை தான், நியாயமாக நாம் வாழக்கூடிய நமக்கு தேவையான எண்ணங்களுக்காக தான் நாம் போராடுறோம். எல்லாம் சொன்னாங்க தோல்கேட்டு அப்படின்னு எல்லாம் செய்தாரு, கொஞ்சம் பயந்தாங்க. ஆனால் இப்போ வேறு செய்திகள்லாம் வரும்போது நமக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. வண்டி வாங்க பயமாக இருக்குது. வண்டி வாங்க நிறைய பேருக்கு பொருளாதாரம் இல்லைன்றது தெரியும். சிரமப்பட்டு வாங்கினாலும் அதை என்ன நம்ம தலை மேலே தூக்கிட்டு போகிறதா, இடுப்பு மேலே வச்சு போகிறதா, ஒன்றுமே புரியல. இந்த சாலை வழியாக தான் போயாகணும் அந்த வண்டிங்க. ஆனால் அதுக்காக நாம் கட்டுற தண்டத்தை யோசிக்கும் போது ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. இதெல்லாம் உணரணும் எல்லாரும். ஏன்னா மக்களுக்காக தான் நாடு, மற்றவங்களுக்காக இல்லை. அந்த மக்களுக்கு என்ன தேவை அடிப்படையில் அப்படின்றது செய்தால் கூட போதும், அவ ரொம்ப பெருசாலாம் கேட்கறது இல்லை. சின்ன சின்ன கோரிக்கைகள், எங்களுக்கான வழியை நீங்கள் உணருங்க அப்படின்றது தான் நாம் வலியுறுத்துகிறோம். அந்த விதத்தில் பொற்கொடி அம்மா வேண்டுகோளை நிச்சயம் முதல்வர் ஏற்பார் அப்படின்னு நான் நம்பிக்கை வைக்கிறேன். அடுத்து தம்பி படத்தை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சினிமா பார்க்குற இதுவெல்லாம் இல்லை, நேரம் இல்லைன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஒரு வேளை நான் பார்க்க தொடங்கலாம். ஆனால் சாட்டை நான் பார்த்தேன், பிள்ளைங்கள்லாம் வந்து படிக்கிறது எப்படி, அதுங்களுக்கு எப்படி சம உரிமை கொடுக்கணும், அந்த குழந்தைங்களை எப்படி பெற்றோர்கள் அடக்கக்கூடாது. ஒரு ஆசிரியராக இருந்தவரே பெத்த பிள்ளையை அடக்குறதுனால என்னென்ன துன்பங்கள் விளைஞ்சதுலாம் அவர் அந்த படத்தில் காட்டியிருந்தார். அதனால் பிள்ளைங்களை படிக்க வைக்கிற பெற்றோர்களுக்கு அவர் படம் ரொம்ப பிடிச்சிருக்கும். இது மாதிரி நடக்கணும், இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம். ஆனால் மொழி இன பற்றோட படம் எடுத்து அவர் வெற்றி பெறாருன்றதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா கலப்படத்தை கொண்டு வந்து காசு சம்பாதிக்கிற இந்த காலத்தில் மக்களுக்கான கொள்கையை கொண்டு வந்து படத்தில் காமிச்சு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பெயர் வாங்கிறது ரொம்ப பெரிய சிரமம். அதை வந்து தம்பி செய்திருக்கிறார், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அம்மாவை பற்றி சொன்னாங்க, நான் இன்னும் அந்த துறைக்கு போகல. நான் வந்து எனக்கு சர்க்கரை இருக்குது அப்படின்றதுனால எல்லாம் அந்த இதுக்கு போகும்போது அந்த இசிஜி எடுங்க, எக்கோ எடுங்க அப்படின்வாங்க. அதுக்கு நிறைய காசு செலவாகும். செலவு பண்ணி இருந்தாலும் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம பார்த்துட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால அப்படி பார்க்குறத பொறுத்து மருத்துவர் சொன்னார், நீங்கள் இன்னும் நிறைய நாளைக்கு நல்லா இருப்பீங்கம்மா, ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு நெஞ்சத்தில் அப்படின்வார். யோசி என்ன இது, இறக்கமே இல்லாத நெஞ்சா நமது அப்படின்னு நினச்சிப்பேன் நான். ஏன்னா அதிகமாக மக்கள் மேலே இறக்கப்படுறவங்களுக்கும் அனுதாபப்படுறவங்களுக்கும் நோய் வருது நிறைய. அது என்ன காரணம் தெரியல, ரொம்ப அவங்களுக்காக வருந்துறதுனாலயா என்னான்னு தெரியல. நானும் அளவுக்கு மீறி வருத்தப்படும் போது கூட நமக்கு ஏன் அந்த நெஞ்சுக நோய் வரல அப்படின்னு நான் கவலைப்பட்டுக்கிறேன். இப்ப அம்மாவை பார்த்த பின்னாடி இங்கேயே அவங்களை நட்பு பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நிறுவனத்தை பார்க்கும் போது என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த குழந்தை செல்வங்களுக்கு என்ன அப்படின்னா,
นี่กินนี่กินสตริงที่เอวเราไปครีงเงี้ยอันนี้ก็เลยน่าสนุกเหมือนกันนะอาม่ากันอาป้ากันนี่เงี้ยมีบุญเปรียบกันเนี่ยในเอเรียของเราเนี่ยทุกคนเซนด์อินเดกัตเตอร์ที่ละนุ่มทุ่มหัวชิมาปุ่นปุ่นยามาที่แกรู้ไหมแกรู้ที่ถูกกันเงี้ยอันนี้จะมาเรื่องนี้เดี๋ยวเราจะมากันที่ป้าเกตมาเรื่องไปวิสิตมาเรื่องไรพอมาแล้วเราจะมาเล่าเรื่องนี้มาเงี้ยอีกหนึ่งเบอร์อีกครับอันนี้เราไม่เล่าเรื่องนั้นจนนะกันที่ป้าอุ้มปุ่นที่เอเรียกระเดียบมาเงี้ยอันนี้มาเรื่องอีกหนึ่งปุ่นเองละวัชชีนั่นตั้งกูดีโอเรียนอะไรกันนี่กี่วันเดือโอลากันที่เลยนี่แกมอสมาเรื่องการีอะไรนะโอ้เรื่องวิเศษที่เราไม่ใช่ดูรู้อินเราไม่เป็นคนเปรียกขัดแย้งแต่กันดีวัชชิริกรองยี่รุ่นรูปเบอร์บารมุดีอาณายี่รุ่นรูปเบอร์บารมล่ะรูปเบอร์นั้นอีกครั้งกับดีนะแต่หนูรูปเบอร์อะไรนะอินฟราสตรัคเจอร์อะไรนั่นเดออันเดอร์อินฟลูเอนซ์หรืออันยูทิลิซ์อะไรนะโอ้รู้มีเก็บเปรียกโอ้รู้นั่นเดอนาทีกี่นั่นเดออินนี่กี่กูดีโอ้รู้มอสมานะมิชย์อะไรนะวันนู้นกูเกิดนะโอ้รีควสต์วัชชิริอัดเทล่ะวันนี้นะอินนู้รู้ชิ้นหนักการีอะไรนะสมรู้นะขันักกะลังกันมาเรื่อยகாசு இருக்க கூடியவங்க தான் நமக்கு கை மாத்து கொடுப்பாங்க நீங்க எல்லாரும் கடன் வாங்குறீங்க எத்தனை பேர் பேங்க்ல ஆர்டி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல இங்க இருக்க கூடியவங்க அவ்வளவு பேரும் ஒரு ஆர்டினா ரெக்கரிங் டெபாசிட் நம்ம வங்கியில போய் ஒரு கணக்கு தொடங்கி நீங்க வங்கி கடன் கொடுக்கிறதுக்கு தொடங்குங்க பெற்றோர்களுக்கு என்னோட ரிக்வெஸ்டா வச்சுக்கிறேன் நான் போற இடத்துல எல்லாம் அதை சொல்லுவேன் ஏன் சொல்றேன் அப்படின்னா நாம அப்படி கொடுக்கும் போது நாளைக்கு நமக்கு ஒரு தேவனா அவங்க நமக்கு தருவாங்க அதே மாதிரி கடன் வாங்குனீங்கன்னா ஒரு பைசாக்கு மேல வட்டி கொடுக்காதீங்க மாசத்துக்கு மனசுல வச்சுக்கீங்க இதெல்லாம் இந்த சமுதாயங்கள் அழிந்து போகக்கூடிய காரணம் இன்னைக்கு இந்த கந்து வட்டி இந்த மாதிரி சொல்றதுதான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்ற எதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே நாம கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு கிராமத்துக்கு ஒரு சிஏடி நான் சொன்ன காரணம் என்னன்னா வேற எல்லா மெத்தட்லையும் பாத்துருக்கேன் நான் கிட்டத்தட்ட 13 வருடங்களா இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் 100 பேர் 200 பேர் ஒவ்வொரு இடங்களையும் சிஏ சேர்க்க விடுவோம் இது ரொம்ப கஷ்டமான படிப்பு அப்படின்னு சொல்லி மாறுவாங்க ஆனா கஷ்டம் இருந்தா கூட இதுக்கு வரக்கூடியவங்க இந்த 3 வருட ஆர்டிகிள் மகிப்ப 2 வருடம் இதை முடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு 35-40,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு அரசாங்க வேலைக்கு போற அளவுக்கு சம்பளத்துக்கு அவங்க நாங்கள் தயார் பண்ணி விட்டுருவோம் இன்னைக்கு வந்து 648,000 கிராமம் இருக்கு இந்தியாவில் ஒரு கிராமத்துக்கு கூட யாருமே இல்லை சமுதாயங்கள்னு எடுத்தீங்கன்னா குறைந்தவங்க கூடுனவங்கன்னு நான் சொல்ல வரல இன்னைக்கு படித்தவர்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கிறாங்க அப்போ படிப்புலையும் இந்த படிப்பு நீங்க வளர்ந்த சமுதாயங்கள் உலகத்துல வந்து நான் ஒரே ஒரு ஃபிகர் மட்டும் சொல்லிடுறேன் பிரிட்டன் வந்து உலகத்தையே ஆண்டுது அங்கே வந்து 175 பேருக்கு ஒரு கணக்காளர் இருக்கிறாங்க 175 பேருக்கு ஒரு சிஏ இருக்கிறான் இந்தியாவில் 4000க்கு ஒருத்தர் இருக்கிறாங்க ஆனால் இந்த 4000 பேரும் எங்கே இருக்காங்கன்னா சிட்டிகளில் மெட்ராஸில் பாம்பே பெங்களூர் அப்படி தான் இருக்காங்க எங்கே பணம் இருக்குதோ அங்கே சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இருக்காங்க நான் எங்கே சிஏ இருக்காங்களோ எங்கே கணக்காப்பில் இருக்கானோ எல்லாருமே நீங்கள் உங்கள் வீட்டு கணக்கை தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்னிலேருந்து தொடங்க எழுதாட்டி நம்ம லாபத்தில் இருக்கோமா நஷ்டத்தில் இருக்கோமா இல்லை தேவையான செலவுகளை மட்டும் செய்கிறோமா இதை புரிஞ்சுக்கிடுங்க இதே மாதிரி கிட்டத்தட்ட நம்ம நம்ம நாட்டில் எடுத்தீங்கன்னா ஒரு பாதி பேர் வந்து பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கிறதா சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து ஒருத்தர் கூட அக்கௌண்ட் கிடையாது என்னால் ஓங்கி சொல்ல முடியும் அவன் அங்கேருந்து அக்கௌண்டாக வந்தால் கூட அவன் எலிவேட் பண்ணி மேலே போயிடுறான் அவன் தன் சமுதாயத்துக்காக நிற்கிறது இல்லை தமிழில் எடுத்தோன்னு சொன்னாலும் கம்மி தான் இருக்காங்க இங்கேயே போய் மெட்ராஸில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் எவ்வளோ பேர் இதுன்னு சொன்னால் இல்லை கிராமத்தில் இருந்து நான் எல்லாம் ஒரு கிராமத்துலேருந்து வந்தேன் வந்தால் நானே இங்கே சென்னையில் தானே இருக்கிறேன் ஆனால் நான் ஊர்லேயே ஆஃபீஸ் வச்சுருக்கேன் அதனால் என்னோடய வேண்டுதல் உங்கள் எல்லோருக்கும் இன்று முதல் கணக்கு எழுதுங்க ஒருவேளை நீங்கள் தொழில் செய்கிறதா இருந்தால் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துக்கு கொடுத்துருங்க அது எப்போவுமே அது ஞாபகம் வச்சுக்கிடுங்க இன்றைக்கி ஜிஎஸ்டி எடுத்து பண்ணியாச்சுன்னா நிறைய பெனிஃபிட் இந்த பட்ஜெட்லேயே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா அதை செய்யுங்க அதே மாதிரி முடிந்த வரையில் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் பேசணும் இதை கொஞ்சம் கூட எதார்த்தமாக இப்போ 5ஆம் கிளாஸ் வரை தமிழ் படித்தா போதுமா அப்படிங்கிறத எல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி இந்த ரிப்போர்ட்ஸ் வெளியே வரணும் நான் அது உங்கள் பெரியவங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் 5ஆம் கிளாஸ் வரை தமிழ் படித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இங்கிலீஷுக்கு எப்படி போகிறது வர்றதா இது எல்லாமே நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது உண்மையிலே இறைவனுக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி கயல் தமிழ் எல்லாருக்கும் நன்றி கூறி அமைகிட்டே நன்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் உலக போர் 2வது உலக போருக்கு பிறகு ஜெர்மன் அழிக்கப்பட்டது முழுக்க அழிக்கப்பட்டது இன்னைக்கு பாருங்க ஜெர்மன் உயர்ந்து நிற்குது உலகத்திலே பெரிய நாடாக உயர்ந்து நிற்குது ஜெர்மன்ல தான் உயர்ந்த பெரிய விஞ்ஞானிகள் பெரிய மேதைகள் பெரிய பெரிய பொருளாதாரம் உயர்ந்துருச்சு எப்படி அவங்க சொந்த தாய்மொழியில படித்ததுனாலதான் அதுதான் நம்ம எனக்கு சொல்றாங்க இன்னும் அவங்கள இமெயில் வந்து தொடர்பு இருக்கிறேன் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அந்த நூலகங்களை பத்தி இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து இங்க வந்து அண்ணன் வந்திருக்கிறாங்க அண்ணன் வந்திருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வந்திருக்கிறாங்க தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தன்னை
உயிரையும் உடமையும் கூப்பிடுச்சு தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்கிறவங்க அவங்களாம் நம்ம மிக உயர்ந்த நிலைக்கு வரணும். அதிகாரத்திலையும் எல்லா நிலையும் மிக உயர் நிலைக்கு வருவாரு. காலம் அவருக்கு அதை அர்ப்பணிக்கும். அண்ணன் நடிகர் அண்ணன் நம்ம அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். தமிழை பத்தி பேசுறாரு, தமிழுக்காக பேசுறாரு, தமிழுக்காக உழைக்கிறாரு, இன்னைக்கு வந்திருக்கிறாரு. அவர் எத்தனையோ பணிக்கு நடுவில் இன்னைக்கு வந்து நமக்காக உங்களுக்காக எல்லாரும் குழந்தைகளுக்காக வந்திருக்கிறாரு. அவர் அவருடைய துறையில மிக உயர்ந்த பதவி இடத்தை அடைவார். உச்சபட்ச கதாநாயகன் ஸ்தானத்தை அடையணும் கண்டிப்பா. அது காலம் அவருக்கு கை கொடுக்கும், கண்டிப்பா நடக்கும். மத்திய அரசாங்கம் சமஸ்கிருதத்துக்கு, சமஸ்கிருதம் எங்காவது வந்து பேச்சு மொழியாக இருக்கிறதா? எந்த மாநிலத்தால் பேச்சு மொழியா இருக்கிறதா? எந்த மக்கள் கூட்டத்தினுடைய பேச்சு மொழியா இருக்கிறதா? கிடையாது இல்லையா? பட் சமஸ்கிருதத்துக்கு வந்து 630 கோடி ரூபாய் ஒதுக்கி சமஸ்கிருதத்தை வாழ வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நடக்குது. அப்போ தமிழ் மொழியை வாழ வைக்கிறதுக்கு, தமிழ் மொழியை உயர்த்துவதற்கு, இது போன்ற திருக்குறள் பள்ளிகளை வந்து உயர்த்துவதற்கு கோடி கோடியா தமிழ்நாடு அரசாங்கம் கொட்டி கொடுக்கணுமா வேண்டாமா? வேணும் இல்லையா? அதற்குரிய முன்னெடுப்புகளை வந்து எங்களது இயக்கம் எடுக்கும், தொடர்ந்து எடுக்கும். அண்ணன் அவரையும் வேண்டி கேட்டுக்கிறேன், அண்ணன் அதுக்குள்ள முன்னெடுப்பு எடுக்கணும். அண்ணனால் முடியும், அண்ணன் நினைச்சா முடியும், கண்டிப்பா முடியும், கண்டிப்பா நடத்துவார். நம்புறேனா? கண்டிப்பா இது நடக்கும். கூடிய சீக்கிரம் வந்து அண்ணன் நம்ம பொக்கடி அம்மா அந்த அங்கிருக்கிற எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு முழுக்கும் எண்ணற்ற இது போல எண்ணற்ற திருக்குறள் பள்ளிகளை நடத்துவாங்க. எண்ணற்ற குழந்தைகளுக்கு வந்து மிகப்பெரிய உயர்த்தி விடுவாங்க என்று நம்பி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் வழி பள்ளியில குழந்தைகளை சேர்த்த ஒவ்வொரு பெற்றோருக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா பிள்ளைங்களை பார்க்கும்போது தெரியுது பார்த்தீங்களா, எந்த பயமும் கிடையாது, யாரை பார்த்தும் பயம் கிடையாது. அப்படிதான் பிள்ளைங்க வளரும், குழந்தைங்க குழந்தைங்களா இருக்கும். இதைத்தான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். சாட்டை பண்ணும்போது ஒரு ஆய்வு நடக்கும். ஏன்னா குழந்தைங்களை ரேஸில் ஓட விட்டு பழகிட்டாங்க. குழந்தைங்களில் 4 விதம் இருக்காங்க. ஃபாஸ்ட் லேர்னர்ஸ், அதாவது ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஸ்லோ லேர்னர்ஸ், கொஞ்சம் லேட்டாக தான் புரியும். மாடரேட், மாடரேட்ன்றது எப்படின்னா திடீர்னு புரியும், திடீர்னு புரியாது, கொஞ்சம் லேட்டாக புரியும். இன்னும் ஒரு சில குழந்தைங்க இருக்காங்க, அவங்க லேர்னிங் டிசபிலிட்டி, அதாவது மூளை மற்றும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க. நார்மலாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு உழுகுள்ள பிரச்சனை இருக்கும். ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறது அவங்க ஈஸியாக அவங்களுக்குள்ளே போய் சேர்றது. இந்த 4 விதத்தில் எந்த விதத்தில் இந்த மாணவன் இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சு ஆசிரியர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படி எத்தனை ஸ்கூலில் நடக்குது இந்த மாதிரி தமிழ் வழி பள்ளிகளில் தான் இங்கே தான் சாத்தியம். இதுதான் கல்வி முறை. ஆசிரியர்களை 2 விதம் இருக்காங்க, அதாவது படித்த ஆசிரியர்கள், படிக்கிற ஆசிரியர்கள். ஒரு சில ஆசிரியர்கள்லாம் படித்து முடித்து வேலைக்கு வந்துட்டா போதும், அவ்வளோதான், அதுக்கப்புறம் படிக்கிறதே கிடையாது, புத்தகத்தையே பார்க்கறதே கிடையாது, அவ்வளோதான். மாதம் மாதம்னா சம்பளம் கிடைக்கிறது அப்படியே போயிட்டு இருப்பாங்க. படிக்கிற ஆசிரியர் இருக்கான் பார்த்தீங்களா, தினம் தினம் மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறது, பதில் தெரியலன்னா அவங்களோடையே சேர்ந்து ஒரு மாணவனாக மாறி பதிலை தேடி கண்டுபிடிச்சி பதில் கொடுக்குற ஆசிரியர்கள். இந்த மாதிரி ஆசிரியர்கள் தான் இந்த தமிழ் வழி பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். நான் நண்பர்கிட்ட ஒரு வேண்டுகோள், அடிக்கடி நானும் வரேன், என்னை ஒரு சின்ன ஒரு விசிட்டிங் ஆசிரியர் மாதிரி இந்த பள்ளியில் வச்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா அது தப்பு இது தப்புன்னு சொல்கிறத விட நம்ம எது சரியாக அதை நோக்கி போகிறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன். அப்பா பண்ணும்போது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோம் 3 விதமான அப்பாக்கள். ஒரு அப்பா மாணவன், அதாவது தான் பிள்ளை இயல்பா, அதாவது இயல்புன்னு ஒன்று இருக்குது, இப்போ அம்மா கூட சொன்னாங்க இயல்பாக பேசினார்ல அப்படின்னாங்க, அதாவது இயல்புன்னு ஒன்று இருக்குது, எந்த விதமான முகமுடியும் இல்லாமல் யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாமல் நம்ம உள்ளேருந்து என்ன வருதோ அதுதான் இயல்பு. நம்ம நிறைய பேர் அதை மறைச்சிடும். ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு போனால் கூட என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க சரியாயிடும். ஒரு வாரம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்களே அப்படின்னா, ஒரு வாரமா அப்படிம்பாங்க. ஏன் ஒரு வாரம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டியா, வாழ்க்கை பூரா உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஆனால் அடுத்தவங்களுக்காக மாறி 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 ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம்.
அப்பாவை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது முதல்ல அப்பா வந்து எப்படின்னா தன் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்ன்றத பிள்ளைக்கே தெரியாம கண்டுபிடிச்சு அவனுடைய இயல்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி அவனை நகர்த்துற அப்பா. இன்னொரு அப்பா உள்ள வயிற்றுல இருக்கும்போதே முடிவு பண்ணிடுவார், இவர் அவன் இங்கே தான் படிக்கணும், அவன் இத்தனை மார்க் வாங்கணும், அவன் இந்த ஸ்கூலில் படித்து இவ்வளோ மார்க் வாங்கி இந்த கண்ட்ரியில் போய் இந்த இது பார்த்து அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்த்து இப்படி கல்யாணம், ஏன்னா பிறக்கவே இல்லை, ஆணாக பிறந்தால் இதுதான் பேர், பெண்ணாக பிறந்தால் இதுதான் பேருன்னு சொல்லி அவனுடைய 30 வருஷத்துக்கு முடிவு பண்ணுற அப்பாக்கள். ஏன்னா இவங்களுக்கு கிடைக்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் எனக்கு கிடைக்காதால என் பிள்ளைங்க கிடைக்கும்ல, ஒன்னாலேயே முடியல, ஏன் போட்டு அவனை டார்ச்சர் பண்ணுற. இன்னொரு அப்பா இருக்காங்க எப்படின்னா, நான் படித்த பள்ளிக்கு போய் நம்ம ஆசிரியரெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சார் நான் உங்ககிட்ட தான் படித்தேன் அப்படின்னா, ஒன்று நம்ம 100 மார்க் வாங்கியிருந்தால் அந்த ஆசிரியர் நமக்கு தெரியும், இல்லை சைவர் வாங்கியிருந்தால் தெரியும் பின்னாடி இருந்தால் நடுவுலையே இருப்பாங்க. அவன் போனால் என்ன சொல்லுவானா, சார் அந்த 100 மார்க் வாங்கின பேரை சொல்லணும், இல்லைன்னா சைவர் வாங்கின பேரை சொல்லணும், சார் அவன் கிளாஸ் சார் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். ஏன்னா இவங்கெல்லாம் நடுவுலேயே இருப்பாங்க, நடுவுலே வாழ்வாங்க, நடுவுலே வந்து எந்த இவங்க வாழ்ந்ததுக்கான எந்த அடையாளமும் இருக்காது, அப்படியே போயிடுவாங்க, அவங்க தான் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறவங்க சொல்லுவாங்க தெரியுமா, இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும்டா, இந்த மாதிரி ஒரு தகப்பம். இந்த 3 அப்பாக்களோடையும் சேர்ந்து வர்றதுதான், ஏன்னா ஒவ்வொரு படைப்பு எடுக்கும்போது ஒன்று ஒன்று போராடி நார்மலாலாம் எழுத மாட்டோம். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய போய் நடிப்பேன், இப்போ இந்த மாதிரி படங்கள் எடுத்தாலும் நமக்கெல்லாம் காசு வராது, ஏன்னா நீங்கள்லாம் போய் முதல் நாளே போய் பார்த்துட மாட்டீங்கல்ல, பார்க்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்குலாம் கொஞ்சம் லேட் ஆகணும், இல்லைன்னா ஓடிடியில் வரும், ஃபோனில் வரும், அப்போ தான் பார்ப்பீங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப வேறு வேறு படங்களில் போய் இப்போ தெலுங்குலலாம் போய் வில்லனாலாம் நடிக்கிறேன், வில்லனாக நடித்து இது பண்ணி காசு இருந்துச்சுன்னா என்னால் சும்மா இருக்க முடியாது, சரி ஒரு நல்ல படம் எடுப்போம், ஒரு நல்ல விஷயம் சொல்லுவோம், ஏன்னா நமக்கு இந்த கார் கொடுத்தது இந்த சமூகம், இந்த மரியாதையை கொடுத்த இந்த சமூகம், இந்த சொசைட்டிக்கு தான் நம்ம திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 இந்த இப்போது ஒரு படைப்புக்காக வேலை பார்த்துட்ருக்கோம், அதாவது ஒரு ஸ்கூல் பஸ் ஓட்டுற ஒரு டிரைவராக நடிக்கிறோம். அதற்கான ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது தோணுச்சு என்னென்னா, குழந்தைங்களை வீட்லேயும் பேச விட மாட்டாங்க, ஸ்கூல்லையும் பேச விட மாட்டாங்க, இந்த மாதிரி ஸ்கூலில் பேச விடுவாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, குழந்தை தமக்கு தெரியாத கேள்வி ஒன்று கேட்டுருச்சுன்னா இந்த பெற்றோர்கள் படுற கஷ்டம் இருக்கு பாருங்கள், பயமுடு பேசாமல் உனக்கு என்ன தெரியும், சும்மா நொய் நொயின்ட்டு இப்படியே பேசி அதை ஆஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் அதே தான், அதேரை பார்த்தோ டீச்சரை பார்த்தோ ஏதோ புதுசாக ஒன்று கேட்டுருச்சுன்னு டென்ஷன் ஆகிடுவாங்க. இந்த கிளாஸில் இந்த இந்த அறிவுக்கு என்ன கேட்கணும்னு அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க, அதை தாண்டி குழந்தை கேட்டுச்சுன்னா எங்களால் தாங்க முடியாது. பள்ளிக்கூடத்துலேயும் பேச விட மாட்டாங்க, வீட்லேயும் பேச விட மாட்டாங்க, குழந்தை எங்கே தான் பேசும், இந்த பயணத்தில் தான் பேசும், குழந்தை குழந்தையாக இருக்கும், சரி எழுதுவோம்னு சொல்லி இப்போ எழுதி இப்போ தான் கொஞ்சம் காசு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு வச்சு சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்போவுமே நான் ஆசைப்படுவது என்னென்னா, பெற்றோர்களையோ மூத்தோர்களையோ மாற்ற முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் நிறைய தெரியும், அவ்வளோ அறிவு இருக்குது, நமக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது, அப்படி தான் எல்லா பெற்றோரும். அந்த குழந்தைங்கள்ட்ட சொன்னால் கொஞ்சம், அதாவது ஆரம்பிக்கும் போதே ஜாதி வேணாண்டா, மதம் வேணாண்டா, ஏற்றத்தாழ்வு வேணாண்டா, எளிமையாக இருக்கடா அப்படின்னு குழந்தைகிட்ட சொன்னால் கேட்டுக்கும், அது அதுக்கே தெரியாமல் அது கொஞ்சம் புரிய வச்சுட்டா அது வளரும் போது அழகாக வளர்த்துடும், ஏன்னா என்ன அப்படி தான் வளர்த்தார் எங்கள் தகப்பனார். அதை நோக்கிய ஒரு பயணத்தில் தான் இயங்கிட்டு இருக்கோம், இன்னும் இயங்குவோம். இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப தைரியமாக ரொம்ப சந்தோஷமாக வந்தது, கை கொடுத்ததாக இருக்கட்டும் பேசுனதாக இருக்கட்டும், அடுத்த தலைமுறை இப்படி தான் வளர்ப்போம். வாழ்த்துக்கள், வெல்வோம், நல்ல பெருசாக. குடும்ப உறவுகள் ஒன்று கூடி தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்திற்கான மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றி வருகிறார்கள். அந்த வகையில் 33 ஆண்டு காலம் திருவள்ளுவர் தமிழ் வழி பள்ளியை தொடங்கி மக்கள் மனங்களை வென்று இந்த மகத்தான தமிழ் மொழிக்கு பங்காற்றி வருகின்ற தமிழ் திரு அம்மா இறை பொற்கோடி அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற பள்ளியின் செயலர் திருமலை தமிழரசன் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் சிவபோசனும் ரவி அவர்களே,
நிகழ்ச்சியில் மிக சுருக்கமாக சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லி அமர்ந்திருக்கின்ற தமிழ் சமூகத்திற்கான படப்பாளிகள் சமூகத்தின் அன்புக்குரிய நண்பர் இயக்குனர் நடிகர் சமுத்திரகனி அவர்களே, தணிக்கையாளர் சான் ஹாரிஸ் அவர்களே, மிகச்சிறந்த நெஞ்சக மருத்துவர் சசிலினி மேரி அவர்களே, இங்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற அருமைச்சவர் தமிழ் திரு மனோகரன் அவர்களே, வரையிருந்திருக்கின்ற பேசி அமர்ந்திருக்கின்ற விஜய் ஆனந்த் அவர்களே, இந்த வயதிலும் தளராமல் தமிழ் சமூகத்திற்கு உழைத்திட்டு வருகின்ற எங்கள் அம்மா அற்புத அம்மாள் அவர்களே, ஐயா பூங்குன்றன் அவர்களே, ரவி கேசவன் அவர்களே, வழக்கறிஞர் அங்கேற்கண்ணி அவர்களே, மாந்தநேயன் அவர்களே, வெற்றி செழியன் அவர்களே, இசைமொழி அவர்களே, சமூக செயல்பாட்டாளர் அருள் அவர்களே, எம் கட்சியில் இருந்து வருகின்றிருக்கின்ற சென்னை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் பல்வேறு நிர்வாகிகளே, வருகின்றிருக்கின்ற இந்த பள்ளியில் பணியாற்றுகின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்களே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த திருவள்ளுவர் தமிழ் பணி பள்ளிக்காக துணிந்து தங்களது மாணவ செல்வங்களை ஒப்படைத்திருக்கின்ற எனது அருமை பெற்றோர்களே, தாய்மார்களே, இப்பகுதியில் வாழ்கின்ற அனைத்து என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என் அன்பான நன்றியும், நன்றி உரையாற்றிருக்கின்ற ஆசிரியர் லதா அவர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்து, உண்மையிலேயே இங்கே வந்து அமர்ந்ததிலிருந்து ஒரு நெகிழ்வான ஒரு தருணமாக இருந்தது. எங்களையும் இயக்குநரையும் அம்மா அவர்களையும் முன்வரிசையில் அமர வைத்து நம்முடைய மழலைச்செல்வங்கள் இன்றைக்கு நம்முடைய தமிழினுடைய சிறப்பை, திருக்குறளின் சிறப்பை, நம்முடைய ஒவ்வொரு தமிழுக்கு நம்முடைய தமிழ் தண்டல் தொடங்கி பல்வேறு நம்முடைய முன்னெத்தியர்கள் செய்த அந்த பணிகளை இங்கு குறிப்பிட்டு மிக அற்புதமாக அந்த மாணவர் செல்வங்கள், நான் கூட பார்த்தேன், நானும் 2-3 வகுப்புலேருந்து இது போன்ற நிகழ்வுகளில் பள்ளியில் அரசு பள்ளியில் தான் படித்தேன். கொஞ்சம் நடுக்கம் இருக்கும், தடதடன்னு ஆடும், உடை ஒரு பக்கம் போவோம், அப்படிலாம் இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு. நான் உன்னிப்பாக கவனித்தேன் அத்தனை குழந்தைகள், அதிலும் குறிப்பாக இந்த பெற்றோர்கள் இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து அவங்க பெயர் சுட்டிருக்காங்க, அந்த குழந்தைகளுடைய பெயரை கேட்கின்ற போது அவ்வளவு மனநிர்வாகம் மகிழ்ச்சியாக இருக்குது. பெரும்பான்மையான குழந்தைகளின் பெயர்கள் தூய தமிழ் மொழியில் சூட்டப்பட்டிருக்கிறது. அதற்காக அந்த பெற்றோர்களுக்கு நெஞ்சு நிறைந்த நன்றிகள். காரணம், இன்றைய நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு நாம் பெயர் தமிழில் வைப்பதில்லை, யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக, வாஸ்து சாஸ்து எது எதுக்காகவோ பெயரு நரேஷ் சுரேஷ் மரேஷ் அப்படி என்று வாயில் வராத பெயர்கள். ஆனால் இங்கு ஒவ்வொரு தமிழ் பிள்ளை செல்வனுடைய பெயர்களை கேட்கின்ற போதே அவ்வளவு மனநிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அவர்களுடைய ஒவ்வொரு வரிகளும் வார்த்தைகளும் மிகச்சிறப்பாக இருந்தது. நம்முடைய தமிழ் இசை பற இசை இங்கு ஒழிக்கப்பட்டதில் இருந்து அத்தனையும் திட்டமிட்டு மிக நேர்த்தியாக மிக அழகாக மிக ஒழுங்காக இன்றைக்கு இங்கு நாம் அனைவருக்கும் இன்றைக்கு அந்த குழந்தை செல்வங்களுடைய நடனங்களாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், திருக்குறளாக இருக்கட்டும், ஏனைய பல்வேறு நம்முடைய அறிஞர் பெருமக்களுடைய கருத்தாக்கமிக்க கருத்துக்களை உள்வாங்கி மிகச்சிறப்பாக இந்த பள்ளி நடந்து வருவதை எண்ணி உண்மையிலேயே நான் மகிழ்ச்சியடைகிறேன். குறிப்பாக அம்மா அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார்கள், கிட்டத்தட்ட 70 பள்ளிகள் இருந்து இன்றைக்கு 18 பள்ளிகள் இன்றைக்கு இருக்கிறது. குறிப்பாக இந்த தமிழ் வழி பள்ளியில் படிக்கின்ற மாணவர் செல்வங்களையும் அவர்களுக்கு பயிற்றுவிக்கின்ற இது போன்ற தன்னை வாழ்நாளை முழுவதுமாக இந்த மொழிக்கும் இனத்திற்குமாக அர்ப்பணித்து கொண்டவர்கள் என்னை அழைக்கின்ற போது நான் சென்று அவர்களுக்கு சற்று ஆறுதலாக, நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், கவலைப்படாதீர்கள் என்று சொல்வது வழக்கம். அந்த வகையில் கண்டிப்பாக இந்த பள்ளியில் அரசு ஒரு அரசு பள்ளிக்கு எந்த விதமான உதவிகளை செய்கின்றார்களோ அத்தனை உதவிகளும் இது போன்ற தாய் தமிழ் பள்ளிகளை நடத்துகின்ற அத்தனை பள்ளிகளுக்கும் செய்து அவர்கள் தளர்ந்து விடாமல், கடன்காரனாகி விடாமல், அந்த பள்ளிகள் இழுத்து மூடப்படாமல்
தொடர்ச்சியாக இயங்குவதற்குரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார் எடுக்க வேண்டும். அதற்குரிய அழுத்தத்தை வேண்டுகோளை உங்கள் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் எடுத்து வைத்து வாதாட இருக்கிறேன். கல்விக்கும் எனக்கும் பல்வேறு நெருக்கமான விடயங்கள் உண்டு. இங்கே நம்முடைய மருத்துவ பேராசிரியர்லாம் இருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் மருத்துவக் கல்லூரிகள் சில மாவட்டங்களில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருந்தது. அந்த மருத்துவக் கல்லூரிகள் பரவலாக்கப்பட வேண்டும். ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட வேண்டும். அங்கு பொதுமக்கள் நோயிலிருந்து விடுபட்டுக் கொள்வதற்கும் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்வதற்கும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எமது மாணவ செல்வங்கள் மருத்துவம் படிக்க வேண்டும் என்பதற்காக அரசுக்கான சில கருத்துக்களை கூறி அதற்கான சட்ட கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அரசின் சார்பாக கிட்டத்தட்ட 36 மாவட்டங்களில் அரசு மருத்துவக் கல்லூரி ஒரு கொள்கை அளவில் அரசு ஏற்றுக்கொண்டதற்கான அடிப்படை ஆரம்ப பணியை செய்தவன் வேல்முருகன் என்கிற பெருமிதத்தோடு தான் இந்த உரிமையை உங்களுக்கு நான் தருகிறேன். அதுபோன்று ஒரு காலத்தில் கிராமப்புறத்தில் இருந்து வருகின்ற பொறியியல் படிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அண்ணா அழகப்பா பல்கலைக்கழகம் அல்லது கோயம்புத்தூர் போன்ற உயர்விட்டு எண்ணக்கூடிய பல்கலைக்கழகங்கள் தான் இருந்தது. அதையும் மறந்த கலைஞர் அவர்கள் ஆட்சியின் காலத்தில் பொறியியல் கல்லூரி ஏழை கிராமப்புற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் பிள்ளைச்செல்வங்கள் சென்னை தேடி வந்து இந்த பொறியியல் என்கிற ஒரு காலத்தில் பொறியியலுக்கு அவ்வளவு மதிப்பு இருந்தது. அது இல்லாத ஒரு எட்டாத ஒரு கனியாக இருந்தபோது அதையும் மாவட்டத்திற்கு ஒன்று தொடங்கி வைக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டு அந்த வேண்டுகோளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்றைய கலைஞர் அவர்கள் கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்டு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து பிரிதொரு அண்ணா பல்கலைக்கழகத்தை முதல் முதலில் நான் வாழ்கின்ற கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி தொகுதியில்தான் அரசு தொழில்நுட்ப கல்லூரியை தொடங்கி வைத்தோம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களிலும் பல பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் கல்வி கொள்ளையடிக்கின்ற பெரும் கல்வி நிறுவனத்திடம் செல்லாமல் அரசு கல்வி நிறுவனங்களிலே இன்றைக்கு பிஇ என்கிற அந்த பொறியியல் பட்டத்தை பெறுவதற்கான ஒரு காரணகாரியமாக இருந்தவன் என்கிற அடிப்படையில் சொல்லுகிறேன். இதெல்லாம் பெரும் பொருள் செலவிலே செய்யக்கூடிய அரசுடைய திட்டங்கள். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரினா குறைந்தபட்சம் 500 கோடி ரூபா ஆகும். ஒரு பொறியியல் கல்லூரினா குறைந்தபட்சம் 200 கோடி ரூபா ஆகும். 200 கோடி 300 கோடியை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நான் தளபதி ஸ்டாலின் அவர்களே, உங்கள் தந்தையார் கருத்து சொல்லுபவன் யாராக இருந்தாலும் இந்த மக்களுக்கு பயனுறக்கூடிய கருத்தாக இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கொள்கை பிரகடனமாக அறிவித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகளும் பொறியியல் கல்லூரிகளையும் இந்த ஏழை எளிய தமிழ் சமூகத்தின் பிள்ளை செல்வங்கள் அரசின் செலவில் படிப்பதற்கு வாய்ப்பளித்தார். அவர் வழிவந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, எண்ணற்ற ஊடகங்கள் இருக்கிறது. இந்த ஊடகத்தின் வாயிலாக இந்த செய்தி உங்கள் காதுகளுக்கு கேட்டோம். இதுபோன்று தப்பித்தவறி கடனில் பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் இங்கே இந்த குழந்தை செல்வங்கள் பெற்றோர்கள் கொடுக்கின்ற ஒரு குறைந்தபட்ச கட்டணத்தில் இந்த பள்ளியை நடத்தி வருகின்ற இவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கான அறிவிப்பினை, வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பினை இருக்கின்ற பள்ளிகளை தொடர்ந்து நடத்துவதற்கும் மூடிய அரசு இன்னைக்கு அரசு பள்ளியில் போய் ஆங்கில வழி கல்வியை கற்கலாம், நீங்கள் கூட தொடங்குங்க அப்படின்லாம் எங்கள் செய்தி வந்தாலாம் சொன்னாங்க. இன்னைக்கு கூட அரசு வந்து 10வது வகுப்பு வரையிலும் தமிழ் வழியை எழுத படிக்க தெரியலாம் பரவாயில்ல, அதை நம்ம தவிர்த்திடலாம் அப்படின்னு ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. இது எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒன்று. ஆனால் பிரிதொரு மாநிலங்களிலெல்லாம் அந்தந்த மாநில மொழிகள் கட்டாயமாக்கப்பட்டு கட்டாயம் அதை அந்த பாடத்திட்டத்தில் இணைத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில்தான் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை எந்த ஒரு மாணவனும் மாணவி செல்வமும் தமிழ் படிக்காமலேயே பட்டம் பெறலாம் என்கிற நிலை இருக்கிறது. இது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு ஐயா பாவலரேர் அவர்கள், அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இதற்காக மிகப்பெரிய ஐயா இறைக்குறைவனார் அருளியார், இங்கே இருக்கின்ற நம்ம ஐயா பூங்குன்றனார், தோழர் பொழிலன் போன்றவர்கள், இந்த குடும்பமே இந்த தமிழுக்காக தொண்டு செய்து வருகிறது.